ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் நண்பன் தமிழில் தினம் ஒரு தகவலை. இன்றைய தினம் ஜூலை 18. இன்றைக்கி ஒரு செலிபிரிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். யாருன்னா, நெல்சன் மண்டேலா. அவரின் பிறந்த தினம் தான் ஜூலை 18. அவரை பற்றி பார்ப்பதற்கு முன் உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தென்னாப்பிரிக்கா பிள்ளைகள் எல்லாம் உருட்டி விளையாடிய கற்கள் எல்லாம் வைரக்கற்கள் என்று அறிந்தால் சும்மாவாக இருக்கும் ஐரோப்பியர்களின் மூளை. விளைவு, தங்களின் வளங்களை எல்லாம் ஐரோப்பியர்கள் சுரண்டி சாப்பிடுவதற்கே ஆப்பிரிக்கர்களே அடிமைகளாக மாறியதால் தான் மாறிய காலம்தான் அது. 1918 ஜூலை 18 தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு குழு கிராமத்தில் பிறந்தார் நெல்சன் மண்டேலா. இவரது தந்தை சேசா பழங்குடியின மக்களின் தலைவர். இவரின் தந்தைக்கு 4 மனைவிகள், 4 ஆண் குழந்தைகளும், 9 பெண் குழந்தைகளும், மொத்தம் 13 பிள்ளைகள் உள்ளனர். 3வது மனைவிக்கு மகனாக பிறந்தவர்தான் மண்டேலா. இவரின் முழு பெயர் நெல்சன் ரோபிசலா மண்டேலா. இவரின் சிறு வயதில் குத்துச்சண்டை வீரனாகவே அறியப்பெற்றார். தன் குடும்பத்தில் இருந்து முதலில் பள்ளிக்கு சென்றவர் மண்டேலா மட்டும்தான். இளம் வயதில் ஆடு மேய்த்து கொண்டு பள்ளிக்கு சென்று படிப்பார். போர் புரியும் கலைகளையும் பயின்றார். இவரின் பெயருக்கு முன்னால் உள்ள நெல்சன் என்ற பெயர் அவரின் ஆசிரியரால் சூட்டப்பட்டது. படிப்பில் பெரிதும் நாட்டம் கொண்ட மண்டேலா லண்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா சென்று பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை மேற்கொண்டார். 1941 கேக்ரஸ்பர்க்ஸ் என்ற பகுதி நேர சட்டக்கல்லூரியை பயின்றார். மேலும் ஒரு தங்கச் சுரங்க பாதுகாப்பு அதிகாரியாகவும் பணியாற்றினார். தோட்ட முகவராகவும் பணியாற்றி கொண்டே படித்து கொண்டிருந்தார். நோமோதாம் சங்கர் என்ற செவிலியரை திருமணம் செய்து கொண்டார் மண்டேலா. பின்னர் ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸில் தீவிரமாக ஈடுபாடு கொண்டார். இதில் தீவிரமாக ஈடுபட்ட காரணத்தினால் மனைவிக்கும் அவருக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் பின்னர் தென்னாப்பிரிக்க அரசு ஆப்பிரிக்க காங்கிரஸ் கட்சியை தடை செய்தது. மண்டேலா மீது வழக்கு தொடர்ந்தது. 5 ஆண்டுகளாக அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்தது. 1958 வின்னை மடிக்கிலோனா என்பவரை மணந்தார் மண்டேலா. மண்டேலாவிற்கு முதல் மனைவி மூலம் 3 குழந்தைகளும், 2வது மனைவி மூலம் 2 குழந்தைகளும் உள்ளனர். 1962 சிறையில் அடைக்கப்பட்டார் மண்டேலா. ஏறத்தாழ 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் மண்டேலா. உலக வரலாற்றில் மண்டேலாவை போல் நீண்ட காலமாக சிறையில் வாடிய தலைவர்கள் கிடையாது என்பதுதான் வரலாறு. பல ஆண்டுகள் அவரை தனிமை சிறையில் அடைத்து கொடுமை செய்தனர். தென்னாப்பிரிக்க அரசாங்கம் மனைவியை சந்திப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. 1988 கடுமையான காசநோய் ஏற்பட்டு மரணத்தின் பிடியில் இருந்து தப்பித்தார் மண்டேலா. அதன் காரணமாக வீட்டு சிறைக்கு மாற்றப்பட்டார் மண்டேலா. அப்போதைய தென்னாப்பிரிக்க அரசு தலைவரான பிட்ரிக் வில்லியம் டெக்லாக் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடையை நீக்கியது. மண்டேலாவை 1990 பிப்ரவரி 11 விடுதலை செய்யப்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. 1990 மண்டேலா சிறையில் இருந்து விடுதலை பெற்றார். விடுதலை பெற்றபோது அவருக்கு வயது 71. இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மண்டேலாவை வரவேற்று உலகம் முழுவதும் ஏற்பாடுகள் நடந்தன. இந்தியாவிலும் விபி சிங் தலைமையில் வரவேற்பு ஏற்பாடுகள் நடந்து குழு அமைக்கப்பட்டது. மண்டேலாவுடன் அவரது மனைவி வின்னி கைகோர்த்து கொண்டு வெளியே வந்தார். சிறைச்சாலையின் வாசலில் ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் 1994 மே 10 அவர் தென்னாப்பிரிக்க மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். அதிபரான பின் 1998 தென்னாப்பிரிக்காவில் உள்ள பள்ளிகளில் தமிழ், தெலுங்கு, இந்தி, குஜராத்தி, உருது ஆகிய மொழிகளை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். 1வது கருப்பின ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு பதவி வகித்த பின் 1999 பதவியை விட்டு விலகினார். இவர் 2வது முறையாக அதிபர் பதவிக்கு போட்டியிட மறுத்துவிட்டார். மண்டேலா இனவெறி ஆட்சியில் ஊறி கிடந்த தென்னாப்பிரிக்காவை மக்களாட்சி முறையில் மிளகுக்கு ஈட்டுச் சென்றார். ஜூன் 2008 பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் மண்டேலா. பின்னர் அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு 2013 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் ஒரு சில மாதங்கள் கழித்து சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5, 2013 தனது 95வது வயதில் இயற்கை எய்தினார். இவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் பல.
உலக சமாதானத்துக்காக மண்டேலா ஆற்றிய சேவைகளை பாராட்டி அவர் சிறையில் இருந்தபோதே இந்திய அரசு நேரு சமாதான விருது வழங்கியது. கணவர் சார்பில் வின்னி டெல்லிக்கு வந்து அந்த விருதை பெற்றார். 1990 இந்தியாவில் பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. நெல்சன் மண்டேலா ஒருவருக்கு மட்டுமே இந்தியர் அல்லாத ஒருவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1993 உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவருக்கு வழங்கப்பட்டது. அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்காக மகாத்மா காந்தி சர்வதேச விருது நெல்சன் மண்டேலாவுக்கு. தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாளான June 18 சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக ஐநா அறிவித்துள்ளது. ரசிகர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பிரபலங்கள் முன்னிலையில் சர் வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் ஆப்ரஹாம் லிங்கன் அருகிலுரிய நெல்சன் மண்டேலாவின் ஒரு வெண்கல சிற்பம் 30 August 2007 இங்கிலாந்து பாராளுமன்ற சதுக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அது குறித்த ஒரு உரையில் நெல்சன் மண்டேலா பாராளுமன்ற சதுக்கத்தில் கருப்பு மனிதன் ஒருவனின் சிலை இருக்கும் என்று 1962 கண்ட கனவு நிறைவேறியது என்று கூறினார். நிறவெறி கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்துக்கு தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த நெல்சன் மண்டேலாவை உலக நாடுகள் பலவும் உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்தது. அந்த வகையில் சுமார் 250 மேற்பட்ட விருதுகளை மண்டேலா பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.